அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மலர்ந்து அவர் உங்களுக்காக எனக்காக நமக்காக பெற்று தந்திருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள கிருபை செய்வாராக. எத்தனை ஒரு இன்பமான ஒரு பண்டிகை இது, எத்தனை ஒரு மகிழ்ச்சியான நாள் இது. பாவியாகிய எனக்காக, பாவிகளாகிய நமக்காக அந்த விண்ணுலக மேன்மையை துறந்து அன்பின் ஆண்டவராகிய இயேசு மனுட அவதாரம் எடுத்தாராம். எத்தனை மகிழ்ச்சி! எனக்கு அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஏ இயேசு உனக்காகத்தான் வந்தார். சொல்லுங்க பார்ப்போம், இயேசு உனக்காகத்தான் வந்தார், இயேசு உங்களுக்காகத்தான் வந்தார், இயேசு எனக்காகத்தான் வந்தார், இயேசு நமக்காகத்தான் வந்தார். அன்பின் ஆண்டவராகி இயேசு நல்லவர், அவர் வல்லவர், உங்களையும் என்னையும் நம்மை மீட்கும்படியாகவே இயேசு வந்தாராம். லூக்கா 19:10 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 38:20 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தாராம், ஆகவே தான் நீங்களும் நானும் அவரை பாடி கொண்டாடும்படியாக அழைக்கப்படுகிறோம். லூக்கா 2:13-14 இந்த வசனங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, உலகத்தில் முதல் கேரல் சிங்கிங் அங்குதான் பாடப்படுகிறது, நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. பரமசேனையின் திரள் இணைந்து தேவனை துதிக்கிறாங்க. பூமியில் சந்தோஷம் உண்டாகட்டும், மகிமை பெருகட்டும், கிருபை பெருகட்டும் என்று சொல்லி இணைந்து அவர்கள் தேவனை துதிப்பது தான் உலகத்திலே முதல் கேரல் சிங்கிங். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் நீங்களும் நானும் அநேகமாய் நிறைய கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடி நம்ம மற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலும் சரி, குழுவாக, சபையாக, குடும்பமாக இணைந்து கிறிஸ்து பிறப்பின் காரியங்களை குறித்து தியானிப்பதிலும் அதிகமாக நாட்டம் கொள்கிறோம் இல்லையா. டிசம்பர் 1 தேதி தொடங்கி இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட நீங்களும் நானும் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லி பார்ப்போமேயானால், த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி நீங்களும் நானும் தியானிப்போமேயானா, கிறிஸ்து பிறப்பு உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு காரியம் என தெரியுமா? கிவிங். Giving is the wonderful message that is being manifested by the Almighty God. அன்பின் ஆண்டவராகி இறைவன் மனுக்குலத்திற்கு கிறிஸ்து பிறப்பின் வாயிலாக உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிற பிரதானமான பாடம் என்னவென்று சொல்லி பார்ப்போமேயானால், கிவிங், கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் நீங்களும் நானும் வண்ண வண்ணமான புது புது ஆடைகளை எடுத்து நாமும் நம்முடைய குடும்பமும் மாத்திரம் மகிழ வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு அநேக நேரம் வாழ்ந்து விடுகிறோம். அதுவல்ல உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்பது ஏழை எளிய மக்கள் இல்லாதவர்களுக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுடைய உள்ளங்களில் விதைக்கணுமா? அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கொடுக்குறோமா? ஒரு அருமையான ஒரு பழைய கிறிஸ்மஸ் பாடலை நானும் என் மனைவியுமாக இணைந்து பாட இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான நேயர்களே, அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்து பிறப்பு உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக பிரதானமான பாடம் என்ன? வாட் இஸ் தி ஃபிட்டிங் லெசன் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? கொடுக்க வேண்டும். யூ அண்ட் ஐ ஷுட் கிவ். அதுதான் பிரதானமான பாடம். அதை உணர்த்து மனமாக ஒரு பழைய ஒரு பாடலை நாங்கள் பாடுகிறோம், தெரிந்த வரிகள். ஆகவே நீங்களும் கூட எங்களோடு கூட சேர்ந்து வீட்டில் இருந்த வண்ணமாக தேவனை நம்ம துதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆதீபன் பிறந்தா ஆம்பரவும் பரவும் புகழும் தீரும் ஆதீபன் பிறந்தா ஆதீபன் பிறந்தா அமலாதீபன் பிறந்தா
அமலாதிபன் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? கொடுங்கள். கிவ் கிவ் லெட் மீ ரிப்பீட் இட் அகைன் கிவ் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். தன்னை தேடி வருகிற மக்களுக்கு அன்பை வெளிப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார். செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம், செய்வோமா? கிறிஸ்து பிறப்பு, அன்பின் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக வார்க்கும்படியாகவே பிறந்தாராம். அவருடைய பிறப்பே கொடுப்பதைத்தான் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. ஹி ஜஸ்ட் கேம் இன் டு திஸ் வேர்ல்ட் ஜஸ்ட் டு கிவ் கம்ப்ளீட்லி ஹிம்செல்ஃப் டு தி என்டையர் மேன்கைண்ட். தன்னை முழுமையாக கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உங்களுக்கு எனக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய வாலிப காலகட்டத்தில் அவர் பிரயாணப்படுகின்ற வேளையில் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்கிறார். தன்னுடைய வாலிப நாட்களை தேவனுக்கென்று, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கென்று முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். மனுக்குளம் மீட்கப்படும்படியாக தன்னுடைய கடைசி சுற்று ரத்தத்தையும் கொடுக்கிறார். கல்வாரி சிலுவையில் நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டும் இல்லையா? முதலாம் வருகை கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? அன்பின் ஆண்டவராக இயேசு நீங்களும் நானும் மீட்படைய வேண்டும் என்று விரும்புகிறார். மீண்டும் அவர் ராஜாவாக வரப்போகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்காக எனக்காக அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினாராம். உங்களுக்காக எனக்காக அவர் யாவற்றையும் திறந்தார். அவர் ஒரு ஏழ்மையின் கோலம் பூண்டா தாழ்மையாக தன்னை தாழ்த்துகிறார். விண்ணுலக வேந்தனாம் அன்பின் ஆண்டவராக இயேசு அண்ட சராசரங்களையும் தனக்குள் அடக்கினவராகிய மகிமை பொருந்தியவர் அன்பின் ஆண்டவராக இயேசு. ஆனால் இந்த பூலோகத்தில், இந்த புவிதனில உங்களுக்காக எனக்காக தாழ்மையாக அவதாரம் எடுக்கிறார். ஒரு மாட்டுத் தொழுவினில் தன்னை பிறக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். என்ன ஒரு தாழ்மை, என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு விந்தை! எனக்கு அன்பான தேவ ஜனம், இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை தினத்தில் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அன்பின் ஆண்டவராக இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், நம் அனைவரோடும் பேசி கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா, மற்றவர்களிருந்து எடுத்து கொண்டு இருக்கிறோமா? உங்களுக்கு முன்பதாக, உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவையோடு இருக்கக்கூடிய, உங்களுடைய அருகாமையில், உங்களுடைய வீடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை உற்று நோக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். மதத்தை தாண்டி மனிதர்களுக்கு மார்க்கத்தை, நல்ல வழிதனனை காட்டும்படியாகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாராம். நீங்களும் நானும் அதே வழியை பின்பற்றி மற்றவர்களுக்கு உதவும்படியாக தேவன் விரும்புகிறார். நன்மை செய்ய உங்களுக்கும் எனக்கும் திராணி இருக்கும் பொழுது, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு
திராணி இருக்கும் பொழுது, உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் திராணி இருக்கும் பொழுது, தேவன் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் 10 ரூபாய் கையில் கொடுக்குறாரு என்று சொல்வோமே, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவை ஒருவேளை அது 6 ரூபாய் இருந்தால், அந்த 4 ரூபாவை சேமிப்பதை காட்டிலும் மற்றவர்களுக்கு உதவும்படியாக நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய ஈகை குணத்தை வெளிப்படுத்தலாம். செய்வோமா? உங்களையும் நம்மையும் தேவ சமூகத்தில் சீர்தூக்கி பார்த்து நம்மை ஒப்பு கொடுத்து கொடுக்கிற அந்த குணாதிசயத்தில் பலப்பட்டு தேவ நாம மகிமைப்படும்படியாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து பிறப்பின் காலகட்டத்தில் இருக்கிறபடினால இன்னொரு கிறிஸ்மஸ் பாடலை நானும் என் மனைவியுமாக பாட விரும்புகிறோம். தெரிந்த ஒரு பாடல், அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை நீங்களும் நானும் கண்ணார காண்போமே, ஆனால் உங்களுடைய உள்ளங்களும் நம்முடைய உள்ளங்களும் குளிரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அருமையான கருத்து செறிந்த ஒரு பழைய பாடலை நாங்கள் பாடுகிறோம். எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் இந்த கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் உங்களுடைய கண்களை நோக்கி இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாருமையா என்று சொல்லி கேட்போமா? குடும்பமாய் தேவனை அழைப்போம், உங்களுடைய உள்ளத்தில் தேவன் வருவார், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். பாடுவோமா சேர்ந்து? கண்கூளிர கத்தரைந்து கண்டீரின் கண்கூளிர கண்ணாடும் பின்னோர்கள் கோமாடை கையிலே நீ கொண்டாடும் பின்னோர்கள் கோமாடை கையிலே நீ கண்டீன் இன் கண்கூளிர கத்தரைந்து கண்டீன் இன் கண்கூளிர அன்பின் ஆண்டவராகிய இயேசு தாழ்மையின் கோலம் பூண்டார். சேர்ந்து பாடுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தில் வாருமையா என்று சொல்லி கேட்போமா? மன்னோர் இருள் பூக்கும் மாமணியே, மண் இந்த மண்ணுக்கு சொந்தமான மனிதர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நித்தியத்திற்கு நேராக பயணப்பட இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதை உணர்த்தும் ஒரு அருமையான வரி. கண்களை மூடி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்ல போகிறோம். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிடுவோம். கிறிஸ்து பிறப்பு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரதானமான காரியம் என்ன? கொடுக்க வேண்டும். யூ அண்ட் ஐ ஷுட் கிவ். கிவிங் பிளீசஸ் தி ஹார்ட் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். கொடுப்பது தெய்வத்தின் இருதயத்தை மகிழ்விக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக நமக்காக இயேசுவையே தந்தார். இயேசுவும் உங்களுக்காக எனக்காக நமக்காக நம்மை மீட்கும்படியாக தன்னையே தந்தார். The birth of Christ. What is the fitting lesson?
What is the message? The birth of Christ is nothing but giving. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கண்களை மூடி இயேசப்பாவிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே இத்தனை நாட்களினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெற்றுக்கொண்டவனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன், கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் இல்லை ஐயா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் எனக்குள்ள வைங்க சுவாமி. எல்லாரும் ஒரு வயசு வாய்களை திறந்து கேட்போமா? இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில நமக்காக இயேசு வந்தாரே, தம்மையே கொடுத்தாரே. ஏச படத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கும் இந்த கிருபை வேணும், ஆண்டவரே எனக்கும் இந்த கிருபை வேணும், இயேசுவே எனக்கும் இந்த கிருபை வேணும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே எனக்கும் இந்த கிருபை வேண்டும், ஆண்டவரே என்னுடைய கண்களுக்கு முன்பதாக தேவையோடு நிற்கிற ஜனங்களை நான் தினமும் பார்க்கிறேன், உதவி செய்வதற்கு கொடுப்பதற்கும் மனமற்றவனாக நான் மாறிவிடுகிறேனே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் அம்மாவும் நீரே, நான் உந்த பிள்ளை என்றோ, நான் உந்த பிள்ளை.